இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டியன் ட்ரோ சீரியல்ல மீனா கலக்கு கலக்குன்னு கலக்கி அவங்க அப்பா கிட்டே வந்து பக்காவா ப்ரூவ் பண்ணி கண்ணன் மேல பழி இல்லைங்கிறது மட்டும் இல்லாம பணத்தையும் எடுத்து வந்தாச்சு. அது அவங்க கதிர்ட்ட கொடுத்தது உண்மையில நெகிழ்ச்சியான ஒரு தருணமா இருந்துச்சு. கதிர் வந்து வீட்டுல திட்டினா கூட அமைதியா இருக்க மாதிரி ஒரு ஆள், அண்ணன் தானே திட்டினாரு பரவாயில்ல அப்படின்ட்டு தெரியும். அவர் மேல தப்புலாம் கிடையாது, தம்பியை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சாரு அவர் அவ்வளவுதான். ஸோ வந்து அந்த குடும்பத்தில் எல்லா காசும் எல்லாத்துக்கும் பங்கு இருக்குது அப்படின்னா 10,000 ரூபா காசை மூர்த்தி கண்ணன் பேரில் கொடுக்க முடியும். ஆனால் யார்கிட்டையும் கணக்கு காமிக்க தேவையில்லைனா அப்போ கதிர்க்கும் கணக்கு காமிக்க தேவையில்லைன்னு, ஏன்னா மூணு பேர் சேர்ந்தாலும் அந்த கடையில் வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் கதிர்க்கு உண்மையிலே ரொம்ப அவமானங்கள் அதிகமாகி அதுதான் முல்லையை அப்செட் ஆக வச்சுருந்தாலும் மீனா அப்போ வந்து சூப்பராக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க. நாளைக்கு இந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் சேர்ந்து ஒரே வந்து மன்னிப்பு கடிதத்தை மாற்றி எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மன்னிச்சிடறா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி ஆரம்பிக்கிறதுல ஒவ்வொருத்தங்களா சொல்லி அப்புறமா நம்ம குடும்பத்துக்குள்ளே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திர ஜனரில் வானம் வெட்டி பார்க்குதுங்கிறதோட இந்த வாரம் முடியும். ஸோ அதுக்கு பிறகு கண்ணனை வச்சு என்ன பிரச்சனைகள் வரப்போகுது, கண்ணனை வீட்டில் சேர்த்துக்கலாமா வேணாமான்னு யோசிப்பாங்களா, அடுத்து என்னென்ன குட்டி கலாட்டாலாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, அந்த கதையில் என்ன மாதிரி ட்விஸ்ட்டுகள் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை இப்போ போகிற மாதிரியே போனால் போதும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்கள்.